வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெற்பயிருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஒன்றியம் பகுதியைச் சேர்ந்த மாதவனூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வைகை அணையில் இருந்து வரும் தண்ணீரை மேலநாட்டார் கால்வாயில் முறையாக பிரித்துவிட வேண்டிய நீர் மேலாண்மை துறையால் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தண்ணீர் வரும்போது சம்பந்தப்பட்ட துறை அலுவலகத்திற்கு சென்றபோது அலுவலகத்தில் எந்த தகவலும் சொல்வதற்கு ஆள் இல்லாத நிலை உள்ளது. மேலும் தண்ணீர் வராத காலங்களில் நீர் மேலாண்மை துறையில் அதிகாரி முதல் கடைநிலை ஊழியர் வரை ஒருவருமே அலுவலகத்தில் இருப்பதில்லை. இது குறித்து 4 முறை விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டது ஏழை விவசாயிகள் மட்டுமே. மேலும் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் கண்மாய்கள் தூர்ந்து போகிற நிலையில் உள்ளது. கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் தண்ணீர் திறந்தால் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு கிராமங்கள் அழியும் நிலை உள்ளது. எனவே நீர் மேலாண்மை துறையினர் வைகை அணை நிறைந்து கிடைத்த தண்ணீரை நேரடியாக கடலுக்கு திறந்துவிட்டனர். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வறட்சி நிவாரணமாக ₹30,000, பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் ₹30,000 உடனடியாக வழங்கி ஏழை விவசாயிகளை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் பரமக்குடி தாலுகாவில் இருந்தும் நயினார் கோவில் ஒன்றியத்திலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் விளையாத நெற்பயிருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து குறைகளை கூறி சென்றனர். வணக்கம். ஒரு பஞ்சாயத்து அந்த பகுதியில் தேவைப்பட்டின பகுதியில் இந்த வறட்சி என்பது விவசாய பயிர் பூரா, அந்த பாருங்கள், பயிர் பூரா செத்து போச்சு. ஆனால் தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வையையில் தண்ணி பூரா கடலுக்குள்ளே போச்சு. அதை நாங்கள் வந்து விவசாய சங்கத்திலிருந்து வையையில் தண்ணி போதியா அதை வந்து கிராமங்களுக்கு அந்த கால்வாயில் திறந்து தண்ணி விடுங்கன்னு சொன்னோம். அந்த அதிகாரிகள் யாருக்குமே வந்து அந்த கடலுக்கு போகிறது தான் வேடிக்கை பார்த்தாங்களே தவிர விவசாயிகள் வாடுறத அவங்க யாருமே பார்க்கலை. எனவே தான் அந்த பகுதி, அந்த மாதனூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமும் வழங்கினேன், அதே மாதிரி இன்சூரன்ஸும் அதுக்கான முழுத்தொகை வழங்கினேன். ஏன்னா ஏக்கருக்கு 30,000 ரூபா வழங்கினா தான் அந்த விவசாயிகளுக்கு வந்து அங்கே அந்த செலவுகளை ஈடுகட்ட முடியும், அவங்களும் நிம்மதியாக வந்து எந்த வாழ முடியும். அதே மாதிரி இனிமேண்டாலும் வரக்கூடிய இந்த வைகை தண்ணியை வந்து கால்வாயில் சீரமைக்கணும். கால்வாயில் சீரமைக்காமல் இந்த பொதுப்பணித்துறை பிடபிள்யூ என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த சொல்கிறாங்களே தவிர, மற்ற நேரம் எங்கே போகிறாங்கன்னா ஆஃபீஸுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. இங்கே கலெக்டர்கிட்ட நாங்கள் குறை இருக்கிறனால சொன்னால் அன்னைக்கு மட்டும்தான் அவங்க வந்து அதை பற்றி சம்மந்தமாக பேசுகிறாங்க, அவரை உடனே நிவர்த்தி பண்ணுறோங்கிறாங்க. ஆனால் அவங்க நிவர்த்தி பண்ணுறது கிடையாது. எனவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த விவசாயிகளை வந்து காப்பாற்றுவதற்கு அடுத்த இனியாவது வரக்கூடிய காலங்களில் இந்த வையை தண்ணி வரக்கூடிய பகுதிகள், வையை தண்ணி கால்வாயில் இருக்கக்கூடிய எல்லா கால்வாயிலும், இந்த ராமநாதபுரம் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வையை தண்ணி விடுவதற்கு அந்த கால்வாயிலை சீரமைச்சு இந்த பகுதி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். இப்போ உடனடியாக இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கணும், அதை வறட்சி நிவாரணம் வழங்கணும். அடுத்து 30,000 ரூபா பயிர் இன்சூரன்ஸ் வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் கருணாநிதி பேசுகிறேன். உங்கள் பகுதியில் எத்தனை அதிகாரிகள்கிட்ட வந்து கலெக்டர்கிட்ட நானே வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் சார், கடலில் பூரா தண்ணியை பூரா போர்க்கால அடிப்படையில் கால்வாயில் சீரமைச்சு இங்கே நீங்கள் வந்து தண்ணியை விவசாயிகள் கொடுங்க, குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் போயிடுறேன், விவசாயம் பூரா சாகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றாரு. இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக இந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளை ஒரு பாவப்பட்ட ஒரு விவசாயிகளாக தான் இருக்குமே தவிர, அதிகாரிகள் விவசாயிகளை வளர்த்து எடுக்கணும், விவசாயிகளுக்கான உதவி பண்ணணும். ஆனால் அதிகாரிகள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, விவசாயிகள் உழைச்சி கொடுத்தா தான் அவங்க சோறு திங்க முடியும். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு விவசாயிகளை பற்றியே நினைக்காம அதிகாரிகள் ஏசி ரூமில் படுத்துக்கிறாங்க, தகவல் சொன்னால் முறையான பதில் சொல்கிறதில்ல. இப்போ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அதனுடைய காரணம்தான் இன்றைக்கி இந்த வறட்சி, இந்த சாவியை பிடிச்சி கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் என்பது, ஏக்கருக்கு நிவாரணம் என்பது வழங்கணும். ஆனால் இன்சூரன்ஸு ஏக்கருக்கு 30,000 ரூபா வழங்கியே திறனை முழு இன்சூரன்ஸுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இந்த விவசாயிகள் ஓரளவு பசியாமல் கஞ்சி குடிக்க முடியும், பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வைக்க முடியும்ன்றதை கேட்டுக்கிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் தமிழ்நாடு